வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் உரிமைக்கு தடையாக உள்ளோருக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் சுசில் தெரிவிப்பு. கட்டணம் செலுத்தாவிடின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் வாய்ப்பு. ஜனாதிபதி ரணில் வீடு மற்றும் அரசியல் பிரமுகர்களின் வீடுகளுக்கு சேதம் ஏற்படுத்திய மேலும் சிலர் கைது. வடமத்திய மாகாணத்தில் வெளிநாட்டு உதவியில் முன்னெடுக்கப்பட்ட 17 வேலை திட்டங்கள் தடைப்படும் அபாயம். பைடனிடமிருந்து யுக்ரைனுக்கு மேலும் ஒரு யுத்த நிவாரண பொதி. நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமைக்கு தடை ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். இது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் வல்லரசு நாடுகளான சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எமக்கு ஆதரவாக செயற்படுகின்றமை எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏதோ ஒரு வகையில் எமது நாட்டை தமது கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வகிக்க முயலும் வல்லரசு நாடுகளும் உள்ளன. அதை நாம் வரலாற்றில் பார்த்துள்ளோம். அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. இப்போது அழுத்தம் என்று கூறினால் நீங்கள் 88, 89, 90 இடம்பெற்ற அடக்குமுறைகள் நீங்கள் பார்த்ததில்லையா? அந்த காலப்பகுதியில் 60,000 இளைஞர் யுவதிகள் கொல்லப்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதுதான் மிலேச்சத்தனம். அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் தொடர்பில் நான் எதுவும் கூறப்போவதில்லை. பல சம்பவங்கள் பதிவாகின. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இருந்தனர். ஒருபுறம் எல்டிடி பயங்கரவாதம், மறுபுறம் அரச பயங்கரவாதம் ஆகியன காணப்பட்டன. அப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கவில்லை. அதுதான் பிரச்சனையாகும். எமது நாட்டில் இப்போது சாதாரண குடிமகனுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை இருக்க வேண்டும். யாராவது அதற்கு தடையாக இருந்தால் அந்த தடை தொடர்பில் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்கு பொறுப்புள்ளது. அதன் காரணமாகவே வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது, நீதிமன்றம் கொண்டு செல்லப்படுகின்றது. நீதிமன்ற நடவடிக்கை உள்ளிட்டவை இடம்பெறாத யுகமாகவே 80 கால பகுதி காணப்பட்டது. ஒரு உயிரை பலியெடுக்க வீதியில் 2 டயர்கள் போதுமானதாக இருந்தது. அதனை மறந்தே இன்று அநேகர் கதைக்கின்றனர். மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் அது தெரியாது. எமது பிரதிநிதிகள் அதனை தெளிவுபடுத்துவார்கள். உலக நிறுவனங்கள் மந்த போஷணத்தில் இருப்பவர்கள், பசியில் வாடுபவர்கள் என அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள். ஆனால் எந்த உதவிகளையும் வழங்கவில்லை. எனவே நாம் எமது நாட்டுக்குள் பயிர் செய்து தேசிய பொறிமுறையூடாக எமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீர்க்கட்டணம் செலுத்தாதுள்ள அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் நீர் விநியோகத்தை துண்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2 குறிப்பிட்ட நீர்க்கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்காவிடின் குறித்த அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நீர் விநியோகத்தை துண்டிக்க உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் பிஎல் பத்மநாதர் தெரிவித்தார். இது தொடர்பில் சபாநாயகரை அறிவுறுத்தியதன் பின்னர் நீர்க்கட்டணம் செலுத்தாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை வழங்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நீர்க்கட்டணத்தை செலுத்தாவிடின் நீர் விநியோகத்தை ரத்து செய்யுமாறு சபாநாயகர் அறிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் நீர்க்கட்டணம் செலுத்தாத 21,000 அதிகமான நீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாக பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக வெளிவிவகார அமைச்சின் தூதரக சேவை பிரிவு மற்றும் பிரதேச காரியாலயங்களில் சான்றளிப்பு பிரிவுகளின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை அரச விசேட விடுமுறை தினம் என்பதால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான மற்றும் பிரதேச காரியாலயங்களில் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைக்கென முன்கூட்டிய திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கி கொண்டவர்கள் மாத்திரம் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்திற்கு கடந்த ஜூலை 9 தீ வைத்து அழிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கமைய 20 மேலும் இரு சந்தேக நபர்கள் பொரலஸ்கமோ பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
இதேபோலே ரோஹித் அபே குணவர்தன மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ரத்மலானி பகுதியில் உள்ள வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ரத்மலானி பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. தெஹிவல முன்னாள் நகரசபை தலைவர் தனஸ்ரீ அமரதுங்க மற்றும் அவரது சகோதரரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலுபுல பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து 20 மற்றும் 23 வயதுகளையுடைய சந்தேக நபர்கள் மொரட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத்தின் காரியாலயம் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து தீ வைத்தமை தொடர்பில் கொக்ரல்ல மற்றும் அலஹன பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் வடமத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் 14 வேலைத்திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக குறித்த வேலைத்திட்டங்களுக்கு பொறுப்பான பணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால ஹேரத்தின் தலைமையில் இடம்பெற்ற முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் இவ்விடயம் தெரியவந்தது. மொரகந்த வேலைத்திட்டம் முதல் ஹுருளவெவ ஊடாக மகனதராவு வரை மகாவெளி நீரை கொண்டு செல்லும் மகஏல வேலைத்திட்டம் தற்போதுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வேலைத்திட்டத்திற்கென மாதம் ஒன்றுக்கு 16 லட்சம் லிட்டர் டீசல் தேவைப்படுகின்றது. வடமத்திய மாகாணத்தில் உள்ள 300க்கும் அதிகமான குளங்களை மீள் புனரமைக்கும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் குறித்த ஒப்பந்தத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட நிறுவனங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அவ்வேலைத்திட்டத்தை மேற்கொள்வது பாரிய பிரச்சினையாக மாறியுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. கடல்பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கான 2 கட்ட கொடுப்பனவு வழங்கி வைக்கப்பட்டது. பூநகரி பகுதியைச் சேர்ந்த சுமார் 26 பேருக்கு கடல்பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கான 2 கட்ட கொடுப்பனவு அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் பூநகரி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. நீர் வேளாண்மை சார் உற்பத்திகளை விருத்தி செய்வதுடன் கடற்றொழிலாளர்களுக்கு மேலதிக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியினால் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கடல் பாசி செய்கைக்காக தலா 1 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகையை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூநகரி பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் முதல் கட்டமாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 2 கட்ட ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது. இலங்கை முஸ்லிம்களுக்கு அரசியல் முகவரி பெற்றுக் கொடுத்த கிழக்கின் வெடிவள்ளி முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபன தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஸ்ரப் மறைந்து இன்றுடன் 22 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு அரசியலை நோக்கும் போது மர்ஹூம் அஷ்ரப்பின் யுகத்திற்கு முன்னர் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களுக்கென தனித்துவமான தலைவர்கள் உருவாகவில்லை. அவரது யுகத்திற்கு முன்னர் இலங்கையில் அகில இலங்கை மலாய் அரசியல் யூனியன், இஸ்லாமிய முற்போக்கு முன்னணி, முஸ்லிம் ஐக்கிய விடுதலை முன்னணி, அசிஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளும் கட்சிகளும் உருவாக்கப்பட்டன. ஆனால் இக்கட்சிகளின் தலைமைகளால் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இக்கட்சிகள் இணைந்து செயற்படவும் இல்லை. இதனால் முஸ்லிம்களின் அரசியல் பலவீனமடைந்ததுடன் வாக்கு பலமும் சிதறடிக்கப்பட்டது. 1982 ஆண்டு முஸ்லிம் காங்கிரஸ் உதயமானது. இது வடக்கு கிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை மண்ணின் 1948 ஆண்டு அக்டோபர் 23 திகதி பிறந்த அஷ்ரப் 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 திகதி தமது சமூகத்தின் எதிர்கால கனவுகளோடு விண்ணில் பறக்கையில் அருநாய்க்க வான்பரப்பில் தனது 51வது அகவையில் அகால மரணமடைந்தார். முஸ்லிம் அரசியலில் மாத்திரமன்றி தேசிய அரசியலிலும் ஆளுமையின் அடையாளமாக விளங்கிய மர்ஹூம் எம்.எச்.எம். அஸ்ரப் மறைந்து இன்றுடன் 22 வருடங்கள் பூர்த்தியடைந்துவிட்டன. அவரது காலத்தில் நாட்டின் முஸ்லிம் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியன. 1982 ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய அவர் அதனை 1986 ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்தார். 14 வருடங்கள் அக்கட்சியின் தலைவராக செயற்பட்ட அவர்
தனது செயற்திறன் மிக்க தலைமைத்துவ ஆளுமையினால் சாதித்தமை ஏராளம். உலகில் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் பிறக்கின்றனர். அவ்வாறு பிறக்கின்ற எல்லோரையும் மக்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதில்லை. மக்களுடன் மக்களாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்து அம்மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட சிலரே அம்மக்களால் மறக்கப்படாது தொடர்ந்தும் நினைவு கூறப்படுகின்றனர். அவ்வாறு இலங்கை மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்த பல்லாயிரம் மனிதர்களில் ஒரு சிலரே மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு தலைவரில் அஷ்ரப்பும் ஒருவர் என்றால் அது மிகையல்ல. மர்ஹூம் அஷ்ரப்பின் தேசிய மற்றும் சமூக ரீதியிலான இலக்கை அடைய அந்த மாபெரும் தலைவர் மறைந்த இந்த செப்டம்பர் 16 தேதியிலிருந்து அவரது சிந்தனையில் மலர்ந்த தேசிய சமாதானத்தை அடைவதற்கும் முஸ்லிம் சமூகத்தின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதே அம்மாபெரும் தலைவருக்கு செலுத்தும் நன்றி கடனாகும். தேசிய மற்றும் சர்வதேச களத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய விமானப்படையின் வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கௌரவிப்பு நிகழ்வு விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன் தலைமையில் இடம்பெற்றது. ஆசிய வலைப்பந்து கிண்ணத்தை வென்றெடுப்பதில் திறமைகளை வெளிப்படுத்திய விமானப்படையின் வலைப்பந்து அணி வீராங்கனைகளான ஸ்கவுட்டன் லீடர் சத்ரங்கி ஜெயசூரிய மற்றும் தலைவி ரஷ்மி திவ்யாஞ்சலி ஆகியோரும் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மஞ்சு சூப்பர் லீக் கரப்பந்தாட்ட போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற விமானப்படையின் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள், மிஸ்டர் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற விமானப்படையின் சமிந்த பீரிஸ் உள்ளிட்ட வீர வீராங்கனைகளுக்கும் இங்கு கௌரவிப்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் வீர வீராங்கனைகள் பலருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. இல்லத்திற்குள் மிக சூட்சமமான முறையில் கஞ்சா பயிற்சிகையில் ஈடுபட்ட ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் மேப்பிலிமான் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நுவரலியா ருவனலியா பகுதியில் இக்கைது இடம்பெற்றுள்ளது. பசுமை இல்லத்திற்குள் குஷ் எனப்படும் கலப்பின் வகையைச் சேர்ந்தவை பயிரிடப்பட்டுள்ளன. இங்கு 71 அதிகமான பல்வேறு அளவிலான கன்றுகள் கைப்பற்றப்பட்டன. இந்த செடிகள் வெளிநாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற வகைகள் என தெரிய வந்துள்ளது. மிகவும் ரகசியமான முறையில் இந்த பயிற்சியை நுவரலியா ருவனலியா பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய நபர் முன்னெடுத்துள்ளார். மரக்கறி பயிர்களுக்கிடையில் கஞ்சா செடிகளும் பயிரிடப்பட்டிருந்தது போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவிக்கின்றது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.